நான் இட்டு நிரப்புவேன்னு சொன்னார். அவர் இட்டு நிரப்ப முடியாத நிலைமை வந்தபோது ஒரிஜினலா ஒரு அண்ணாமலையே வந்துட்டார். இதோ வந்தது. அப்ப இவர்களுக்கு வேற வாய்ப்பே இல்லாம போய் நிற்கும் போது வேற ஒருத்தர் வரமாட்டாராங்கிற ஒரு சின்ன வெளிச்ச கீற்று வந்து நிற்கிறது இவருடைய உருவத்துல. இப்போதைக்கு நீங்களும் ஏடிஎம்கே கூட தான் இருக்கீங்க. As on date, அவர் வந்து அழகா சொல்றாரு, ஆனா இன்னைக்கு நாங்க அதிமுக கூட்டணி தானே இருக்கோம் அடிம்பார். நீங்க எல்லாரும் வந்து அதிமுக கூட்டணி இருக்கோங்கிறத ஹைலைட் பண்ணுவீங்க, நான் வந்து இன்னைக்கு அப்படிங்கிற மட்டும் தான் ஹைலைட் பண்ணுவேன். சரி, வயசுக்கு வந்த புள்ள ஒரு நாள் தனி குடித்தனம் போய்தானே ஆகணும், அதை நம்ம வந்து அதை ஒன்றும் செய்ய முடியாது. புதிய ஆட்கள் உள்ள வரணும். புதியன புகுதலும் சொன்னா உடனே அடுத்து பழையன கழிதலும் கிளப்பாதீங்க. நான் உள்கட்சி அரசியல் பேசல, இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் நான் பேசுறது இல்ல. புதியன புகுதலும் பழையன நிறுத்தலும் தங்கலும் அப்படி பாருங்க, வெயிட் கூடும்ல, யோசிச்சு பாருங்க. ஒன்னு போயிட்டு ஒண்ணு வந்து சிக்கலா கூட இல்ல, ஒன்னு வருது ஒன்னு சேரும் இருக்கணும் இல்லையா. நாட்டுகள் இவ்வளவு புயல் மழையை தாண்டி அச்சத்தை தாண்டி தமிழ்நாட சொல்லிச்சு, யாரும் வெளியே வராதிங்க, புயல் வருது. பத்து நிமிஷம் முன்னாடிதான் அண்ணன் வந்தார். 2019 2024 என்ன வித்தியாசம் அப்படின்னா, 2019 பிஜேபி ஜெயிச்சு நரேந்திர மோடி பிரதமர் ஆனாரு, 2024 பிஜேபி ஜெயிச்சு நரேந்திர மோடி பிரதமர் ஆகுறார். 2019 அதான் நடந்துச்சு, 2024 அதான் நடக்க போகுது. அகில இந்திய அளவுல 2019 திரு நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆனார், 2024 சந்தேகம் இல்ல அவர் தான் ஆக போறார். சரி, தமிழ்நாட்டில் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு என்னுடைய கணிப்புல 2036 தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி. அது அண்ணன் கைதட்டலாமா யோசிச்சார், 2036 ரொம்ப தள்ளி போயிருது அப்படின்னு. பிஜேபி ஆட்சிங்கிறது நல்லா இருக்கு, 2036 ரொம்ப ராசி இல்லையாப்பா, 6-3-2 அப்படின்னு சொல்றாரு. அது எனக்கு தெரியாது, அது என்னுடைய கணிப்பு. அதை 36 முன்பே 31 26 அதற்கு பிறகு 36 பிறகு 41 கொண்டு வரப்போறது உங்களுடைய கையில இருக்கு, என் கையில இல்ல. சோ என்னுடைய கணக்கு, இந்த வேகத்துல இந்த வண்டி போச்சுன்னா எத்தனை கிலோமீட்டர் போகுது, எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, எந்த ஊருக்கு போக போகுதுன்னு பார்த்தா நான் 2036 சொல்றேன். முன்னே அதற்கு முன்னாடி ரீச் ஆறதும் அதற்கு பின்னாடி ரீச் ஆறதும் வெறும் டிரைவர் கையில இல்ல. சோ 2014 மும்முனை போட்டி ஏற்பட்டுச்சு. மும்முனை போட்டி ஏற்படும் போது ஒரே திசையில மொத்த காற்றும் வீசி 40 சீட்ல 37 சீட்டு ஏடிஎம் கிடைச்சாங்க. ஸ்வீப். இன்னைக்கு குஜராத்ல மும்முனை போட்டி ஏற்பட்டுச்சு. ஆம் ஆத்மி கட்சி புதுசா இறங்கி நாங்க தான் ஆல்டர்னேட் நாங்க. என்னாச்சு, பிஜேபி ஸ்வீப் அள்ளிட்டு போயிருச்சு. அப்ப மும்முனை போட்டி ஏற்பட்டால் 2024 ஒரு பக்கம் ஸ்வீப், அது உங்க பக்கம் இருக்கும்னு நான் நினைக்கல. நான் திரும்ப நான் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லுவேன். இது திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, தலைவர் இருக்கிறாரு. அப்ப நான் சில விஷயங்களை வந்து உண்மையான விஷயங்களை நான் வந்து உடச்சு பேசணும்னு நான் நினைக்கிறேன். சோ 3 அணியாக வந்தால் ஒரு பக்கம் ஸ்வீப், அது அநேகமாக இந்த பக்கம் இல்லை, அநேகமாக ஆளுங்கட்சியின் பக்கம். லெட் மீ பி வெரி ஓபன்.